இருக்கும் மனகனவுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருந்தேன் இல்லையா, அந்த மூலிகையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேன். அப்புறம் அது பேர் வந்து சேந்தாடு பாவைன்னு பேர். பாருங்கள், இந்த சேந்தாடு பாவை இது தான். ஒரு நல்ல பெரிய படர் வகை மரம், குச்சி குச்சி குச்சா அப்படி அடர்ந்து நல்லா வளருது. 20-25 வயதுக்கு வளருது. இதுதான் சேந்தாடு பாவை அப்படின்னு பேர். இந்த கையை கீழ்ப்பக்கம் கொடுத்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அது ஆடுறது புரியும். தொடலை பாருங்கள் கேப்பு, இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடும். குத்து கவனிச்சா இதுக்கு மேலே கையை கொண்டு போய் இப்படி வைக்கணும். இன்னொரு கையை வச்சிங்கன்னா நெளியும் அந்த செடி. அவ்வளவு கூச்ச சுபாவம் உடையது. இந்த பாஷாண கட்டு வகைகளில் இந்த மூலிகைன்றது ஒரு அற்புதமான ஒரு வரம். கீழே குனிய முடியல, யாராவது தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ விசேஷமான மொழியில் காலையில் காட்டுறீங்களா நினைக்காதீங்க. கொஞ்சம் குனிய முடியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக, அது வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க, ஏன்னா நானே சொல்கிறேன் அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. நானே காலில் செய்யக்கூடாது, தவறு தான். ஓகே, இந்த மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா சேந்தாடு பாவை மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். இந்த பூ வந்து வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தில் பூக்கக்கூடியது. ஒரு இந்த பஞ்சாயத்து நவபாஷான கட்டுகளுக்கு மூலப்போதை வகிப்பது. மிக முக்கியமான மூலிகைகளில் பாஷான கட்டுக்கு இது உதவும். இதுதான் மொக்கு பகு மொக்கு அந்த பூ வருது பாருங்கள். அந்த மொக்குடைய அந்த பகுதி தான் மொக்கு. இந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே விழுந்திருக்க பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த செடியில் இதை பாருங்க, இந்த பூ எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த பூ. இதே இப்படி பிரித்து பார்த்தோம்னா நல்லா வட்டம் காட்டுங்க கையில் வைங்க, வச்சுங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி தான் அந்த பூக்கும் தாமரையை போல் அகண்டு பூக்கும் அதே நேரத்தில் இருக்கும். இந்த மரத்துடைய அடித்தோர் இப்படி தான் கலகலையாக மூங்கில் மாதிரி வளரும். இது தாய் மரம். இந்த மரத்தில் காய்க்கிறது அப்படிலாம் கிடையாது. இந்த கிளைகள் வந்து அப்படியே இது பார்த்திங்கன்னா தெரியும், தனித்தனியாக வேர்லேருந்தே வளையும். இந்த கலைகளில் ஒரு சின்ன கணுவை மட்டும் வெட்டி எடுத்து, இதை பாருங்கள், இந்த கணுவை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெட்டி எடுத்து நெட்டோம்னா இந்த செடி வளர்ந்துடும். நல்ல மரமாக வளரக்கூடியது. ஒரு 20 உயரம் வளம் வளரும். வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய சில விஷ தன்மை நிறைந்த நோய்களை நீக்க வல்லது என்ற அப்படின்ற இடத்துல இந்த சேந்தாடுவாவை மிக பலன் தரும். இந்த பூ பாருங்கள் எவ்வளவு அழகு பாருங்கள். சேந்தாடுபாவை பூவு சுணப்பு பாருங்கள் எவ்வளோ அழகு, என்ன அழகு. உள்ளுக்குள்ளே சிகப்பு, அதுக்குள்ளே வெள்ளை வெள்ளையான மகரந்தங்கள், சுற்றி ஒரு 5 இதழ் பூக்க 5 இதழ்கள். ரொம்ப அற்புதம். இதை மாதிரி விஷயங்களை தான் நம்ம விட்டுட்டு என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிறோம், பொம்பளைங்களுக்காக அடிச்சிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா அது அவசியம் இல்லையா அப்படின்னு. அவசியமானது அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லை. நமக்கு வருங்கால அந்த சந்ததிகளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுங்களுக்கு யார் நிழல் கொடுப்பாங்க, அதுங்களை யார் பராமரிப்பாங்க. நம்மளே செய்ய தவறும் பொழுது மற்றவர்கள் யார் செய்வாங்க. யோசிச்சு பார்க்குறோமா, என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பணம் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும். பூமியில் தண்ணி இருந்தால் தானம்மா என் பிள்ளைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். இங்கே வாங்க, அங்கே போகாதீங்க, வாங்க தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்னேன்னா என்ன பண்ண முடியும் இல்லை. அதனால் இந்த தண்ணி வளத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய மூலிகைகளை பார்ப்போம். இதில் இந்த மூலிகைக்கு சேந்தாடுபாவைன்னு பேர். இது அப்படியே கேமரா பிடிங்க, அப்படியே பிடிங்க, கொஞ்சம் ஷூட் எடுங்க. அது எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கள். இதை பாருங்கள், இந்த செடியை வந்து சாதாரணமாக அப்படி இருக்கும்போது கையை வச்சா அந்த பாருங்கள் டான்ஸ் ஆடு. அது பட்டாலே தெரியும், அது இந்த மேல் செடி ஆடுது பாருங்கள். நம்ம பட்டீங்கனாலே தெரியும். கீழே கொஞ்சம் எடுங்க. இதுதான் இதனுடைய சேந்தாடு பாவைன்ற ஒரு செடியுடைய இயக்கம். அது நெளியும் கேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கேப்பில் வச்சிங்கனாலே அப்படி பார்த்த பாருங்கள். இது பார்த்தா டான்ஸ் ஆடும். அப்படியே ஆடுறது தெரியுதுங்களா, கையே படலை. இதுதான் இந்த சேந்தாடு பாவையுடைய இயல்பு. கையை கொண்டு போய் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னாலே அந்த பாருங்க ஆடுது பாருங்க. காற்று கூட இல்லாத நேரத்தில் எப்படி ஆடுது பாருங்க, தெரியுதுங்களா. இதுதான் இந்த செடி. இந்த மாதிரி செடிகளெல்லாம் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இயற்கையின் கொடை, கடவுளின் படைப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த செடிகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.